மனம் திறந்து பேசுகிறேன். எண் 62. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன், நான் ராபர்ட் சைமன். நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். விவேகம் என்பது இங்கே புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதலினாலேதான் நம்முடைய குடும்பம் நிலைநிறுத்தப்படும். பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர், இப்படி நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்முடைய குடும்பம் நிலைநிறுத்தப்படும். இந்த புரிந்து கொள்ளுதல்ல குறிப்பாக கணவன் மனைவி அவங்க தான் குடும்பத்தினுடைய உட்கரு என்று சொல்லி பார்த்தோம். இந்த கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் வருவதற்காக ஒரு சில உண்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குறிப்பாக கணவன் மனைவி, ஒரு ஆண் பெண் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும்படியாக மூன்று நிலைகளிலே நம்முடைய புரிந்து கொள்ளுதலிலே பிரச்சனை சிக்கல் வருவதுண்டு. ஒன்று, ஜெண்டர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்பால் பெண்பால் இந்த காரணி அநேக வேளைகளிலே ஆண்களாலே பெண்களை புரிந்து கொள்ள முடிவதில்லை, பெண்களாலே ஆண்களை புரிந்து கொள்ள முடிவதில்லை. இரண்டாவது, என்ட்ரி ப்ராப்ளம் என்று சொல்லுவோம். ஒரு புதிய சூழ்நிலையில இரண்டு பேரும் இணைகிறார். கணவன் மனைவி என்ற உறவு இரத்த உறவு அல்ல, மனமுறை உறவு. இந்த இரண்டு பேரும் முற்றிலும் வேறுபட்ட சூழ்நிலையிலிருந்து ஒன்றாக நுழையும் போது சில நுழைவு பிரச்சனைகள் வருவது உண்டு. மூன்றாவதாக, இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ். வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், நம்முடைய மன அழுத்தங்கள், நம்முடைய எண்ணங்கள், இவைகளெல்லாம் போராடி கொண்டிருக்கும். அதனால் நம்ம ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதிலேயும் பிரச்சனை உண்டு. முதலாவது, ஜெண்டர் ஃபேக்டர், ஆண் பெண் என்ற காரணி. பிரியமானவர்களே, முற்றிலும் ஆண்கள் பெண்களிலிருந்து வேறுபட்டவர்கள், பெண்கள் ஆண்களிலிருந்து வேறுபட்டவர்கள். ஒருவேளை இதில் யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்றல்ல, இந்த மனித இனத்திலே ஆண்கள் ஆண்கள் தான், பெண்கள் பெண்கள் தான். பிரியமானவர்களே, ஒருவேளை இவர்கள் இரண்டு பேரும் சம உரிமை பெற்றவள் என்று சொல்லலாம், ஆனால் கண்டிப்பாக எந்த நிலையிலையும் இவர்கள் இரண்டு பேரும் சமம் கிடையாது. சமம் இல்லை என்பதனாலே உயர்வு தாழ்வு இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. இரண்டும் வெவ்வேறான இனம், ஒன்று ஆண் இனம், ஒன்று பெண் இனம். படைப்பிலேயே முதலாவது வேறுபாடு பிசிக்கலி, சரீர பிரகாரமாக இரண்டு பேரும் வேறுபட்டவர்கள். சரீர அமைப்பு, இரண்டு பேருடைய சரீர அமைப்பு வேறுபட்டது. அதை கணவனும் புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு ஆண்களுக்கும் குத்துச்சண்டை நடக்கிறது, பெண்களுக்கும் குத்துச்சண்டை போட்டி இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆனால் ஆண்கள் பெண்களோடு போய் குத்துச்சண்டை போடுவதில்லை. சில இடங்களில் வீடுகளில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும், விளையாட்டு போட்டிகளை பார்க்க முடியாது. ஆண்கள் ஆண்களோடு குத்துச்சண்டை போடுவார்கள், பெண்கள் பெண்களோடு குத்துச்சண்டை போடுவார்கள். சில வேளையில் டென்னிஸில் மிக்சட் டபுள்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு டீமில் ஆணும் பெண்ணும் இருப்பார், அடுத்த டீம்லேயும் அடுத்த குழுவிலையும் ஆணும் பெண்ணும் இருப்பார்கள். இல்லாட்டால் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக. ஏனென்றால் பிசிக்கலி சரீர பிரகாரமாக தே ஆர் டிஃப்ரெண்ட். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பணிகளை பகுத்து கொள்ளும்போது பிரியமானவர்களே, ஒரு ஆண் பெண் போல நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண் ஆண் போல நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்ததாக இராது, ரெண்டு ஆண்களில் அவற்ற ரெண்டு பெண்கள் இணைந்ததாக இருக்கும். அப்ப இந்த ஒரு குறிப்பு, இந்த ஒரு காரணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண் ஆண் தான், பெண் பெண் தான், சரீர பிரகாரமாக. இன்னும் உளவியல்ல கூட சொல்லுவாங்க, அயன் பாக்ஸ் கேஸ்டவ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் அயன் பாக்ஸும் இருக்கும், கேஸ்டவும் இருக்கும். ரெண்டுமே நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் தான், நம்முடைய பயன்பாட்டுக்குள்ள பொருட்கள் தான். ஆனால் இரண்டு பொருட்களுடைய விதிகளும் வித்தியாசம், அமைப்புகளும் வித்தியாசம். ஆணை கேஸ் ஸ்டவ் ஒப்பிட்டு சொல்லுவார், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணோன்னா பற்றிக்கொள்ளும், ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் ஆகிவிடும்.
ஆனால் அயன் பாக்ஸ் சுவிட்ச் போட்ட உடனே சூடாகாது. நல்லா சூடான பிறகு சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் உடனே அந்த ஹீட் போய்விடாது. இரண்டு பேருக்கு வேறுபாடு உண்டு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு வீட்டிலே காலை உணவு, அந்த ஆண் டிவி பார்த்துக்கொண்டே யாரிடத்துலையும் மொபைல்லையும் பேசிக்கொண்டே சாப்பிட உட்காருகிறான். சாப்பிடும்போது மனைவி இடத்துல சொல்லுகிறான், நம்ம சட்னி நல்லா இல்லையே. உடனே அந்த பெண்ணுக்கு கோபம் வந்து விடுகிறது. உங்கள் அம்மாவுடைய சட்னி மாதிரி செய்ய முடியுமா, அந்த சட்னி மாதிரி செய்ய முடியுமா என்று வார்த்தைகள் கொஞ்சம் இழுக்கிறது. இவன் சொல்லுகிறான், சச்சரி விடு, இதுக்கு என்ன போட்டு பேசிகிட்டே இருக்கிறேன். சாப்பிட்டு முடித்தான், வேலைக்கு போய்விட்டான். மாலையில் வருகிறான், மனைவி ஆயத்தமாக காத்திருக்கிறார்கள். எங்கே போகலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம். ஏன் திடீர்னு, ஏன் உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போவீங்க, தங்கச்சியை கூப்பிட்டு போவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போவீங்க, என்னை கூப்பிட்டு போக மாட்டீங்களா? ஏன் தானே கேட்டேன். சரி வா போகலாம். ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் போயிட்டாங்க. அந்த வெயிட்டர் என்னெல்லாம் இருக்குன்னு பெரிய பட்டியல் சொல்லுகிறான். ஈவன் எனக்கு ஒரு பொருளை கேட்கிறான், நம்ம தலையில் தோசை வாங்குவோம், உனக்கு வேண்டியது நீ வாங்கிக்கொள், எனக்கு வேண்டியதை நான் வாங்கிக்கொள்ளுகிறேன் என்றால், இல்லை இல்லை இன்னைக்கு ஒரு நாள் என் குடிச்சது தோசை சாப்பிடுங்கண்ணே. சரி ரெண்டு தோசை. தோசை வருகிறது. இவன் முதல் வாய் பிய்த்து அந்த சட்னியை தொட்டு சாப்பிடுகிறான். அந்த பெண் கேட்கிறாள், சட்னி எப்படி இருக்கிறது, நல்லா இருக்குது. ஆமாம், உங்களுக்கெல்லாம் ஹோட்டல் சட்னி தான் பிடிக்கும், வீட்டு சட்னி பிடிக்காதா? இப்போ தான் அவனுக்கு தெரிகிறது அயன் பாக்ஸில் இன்னும் ஹீட் போகவில்லை என்று. ஆனால் கேஸ் ஸ்டவ் எப்போதோ ஆஃப் ஆகிவிட்டது. பிரியமல்ல, இதில் யார் சரி யார் தவறு என்றல்ல. எளிதாக ஒரு ஆண் உணர்ச்சி வசப்படுவான், உணர்ச்சியை மாற்றிக்கொள்வான். ஆனால் ஒரு பெண்ணினாலே அப்படிப்பட முடியாது. அந்த தழும்பு நீண்ட காலமாக அவளுக்குள்ளேயே இருக்கும். இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் ஆண்கள் என்பளுடைய தன்மை வேறு, பெண்கள் என்பளுடைய தன்மை வேறு. இன்னும் ஒரு சில வேறுபாடுகளை கூட வருகிற நாட்களிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே படைப்பினாலே உள்ளது. இதில் எது சரி எது தவறு என்றல்ல, புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆண் கேஸ் ஸ்டவ் தான், ஒரு பெண் அயன்பாக்ஸ் தான். ஒருவேளை இந்த தன்மைகள் சிலருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு இடத்துல மற்றிடத்தில் வித்தியாசமாக இருக்கலாம். ஆண் தன்மை பெண்ணிடத்தில் காணப்படலாம், பெண் தன்மை ஆணிடத்தில் காணப்படலாம். ஆனால் இரண்டு பேரும் ஆணாக இருந்தாலும் ரெண்டு பேரும் பெண்ணாக இருந்தாலும் அது இறைவனுடைய அமைப்பில் ஏற்ற குடும்பமாக இருக்க முடியாது. நம்முடைய குடும்ப புரிந்து கொள்ளுதலினாலே கட்டப்பட வேண்டும். கர்த்தர் சித்தமானால் வருகிற குறுஞ்செய்திகளில் இன்னும் ஆண் பெண் ஒருவரை புரிந்து கொள்வதற்கு சில உண்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் இயேசுவே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, புரிந்து கொள்ளுதலினாலே எங்களுடைய குடும்பங்கள் நிலை நிறுத்தப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஆண்டவரே இன்பமான ஒரு குடும்ப வாழ்க்கையை செய்ய உதவி செய். ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை, ஆண்டவரே கணவன் மனைவி ஒருவரே ஒருவர், ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள பெரியோரை எல்லாரையும் நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய். கிருபைக்குள்ளேயே வைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆண் பெண் வேறுபாட்டை கணவன் மனைவி என்ற உறவிலே மாத்திரமல்ல, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளிடத்திலே பார்க்கலாம். தாத்தா பாட்டி இடத்துல கூட இந்த வேறுபாடுகளை பார்க்கலாம். புரிந்து கொண்டு இனிதே நம்முடைய குடும்பத்தை நிலைநிறுத்துவோம், செயல்படுவோம். கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கச்சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டுமாக, கர்த்தர் நம்மோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்.